கருக்கலைப்புக்கான கால அவகாசத்தை மத்திய அரசு 24 வாரமாக நீட்டிக்க இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. தற்போது நடைமுறையில் உள்ள கருக்கலைப்பு சட்டத்தின்படி 20 வாரத்திற்கு உட்பட்ட கருவை மட்டுமே கலைக்க முடியும். ஆனால் கருவில் உள்ள குழந்தையின் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி குறைபாடுகள் குறித்து 20 வாரங்களுக்கு பின்னரே தெரிந்து கொள்ள முடியும். 20 வாரங்களை கடந்த பின்னரே குறைபாடு கண்டறியப்படுவதால் கருக்கலைப்புக்காக பலர் அப்போதுதான் மருத்துவமனையை நாடுகிறார்கள். ஆனால் 20 வாரங்களை தாண்டி விடுவதால் கருவை கலைக்க சட்டம் அனுமதிப்பதில்லை. இதனால் பலர் நீதிமன்றத்தை நாடி வருகிறார்கள். இது மட்டுமல்லாது, பாலியல் வன்முறைகளுக்கு ஆளான சிறுமிகளும் பெண்களும் தங்கள் கருவை கலைக்க முடியாத நிலையில் நீதிமன்றத்தை நாடுகின்றனர். இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து வந்த நிலையில் மத்திய அரசின் வழக்கறிஞர் விளக்கம் அளித்துள்ளார். கருக்கலைப்புக்கான கால அவகாசத்தை 24 வாரமாக நீட்டிப்பது தொடர்பான சட்ட திருத்தங்கள் சட்ட அமைச்சகத்திடம் நிலுவையில் உள்ளதாகவும் இது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் நேர்மையான முடிவையே மத்திய அரசு எடுக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.